பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து அவரை உயர்த்தி நாம் பாடப்போகிறோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் காத்திருப்பேன் என்று சொல்லி ஒரு பாடலை பாடி நாம் தேவாதி தேவனை ஆராதிக்கலாமா? பாருங்கள், சேர்ந்து பாடுவோம். ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாயமர்ந்திருப்பே ஏசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாயமர்ந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே எல்லா துயரம் மறந்திருப்பே ஆராதனை ஆராதனை அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதிஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவாமே காதிஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனு ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஆராதனை அப்பா மகிமை நிறைந்தவரே மாட்சிமை உடையவரே உமக்கு தான் எங்கள் ஆராதனை அல்லேலூயா அல்லேலூயா தேங்க்யூ உடைய மகிமைக்கு நன்றி கிருபை இரக்கங்களுக்கு நன்றி எங்கள் வாழ்க்கை உமக்கு
எங்கள் குடும்பம் உமக்கப்பா, எங்கள் பலனும் உமக்கப்பா, எங்கள் பலனும் உமக்கு. இந்த பூமியிலே உமக்காக வாழ்ந்து விட்டு வர எங்கள் கிருபை தான். கர்த்தருடைய மகிமை கிருபை தனை பேர் மேல் இறங்குவதாக, வீடுகளில் இறங்குவதாக. அவர்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் கைகூடி வரட்டும், அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஏசாயா 56:7 வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், நான் என் பரிசுத்த பர்வதத்திற்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கு நாம் வாசிக்கிறோம். நாம் அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய கடமைகளை ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டு போய்கொண்டிருக்கிறோம். அன்றாடம் நாம் எப்படி வாழ்கிறோமோ அப்படியே தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பாருங்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலை நடுவில் ஒவ்வொரு நாளும் ஜெப நேரத்தில் ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நம்மை கொண்டு போகிறாராம். நாம் அன்றாட வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு அன்றாடம் நம்மை ஆண்டவர் தினந்தோறும் கொண்டு போகிறார். கொண்டு போய் ஜெப வீட்டில் நம்மை மகிழ பண்ணுகிறாராம். நம்முடைய சர்வாங்க தகனங்களும் நம்முடைய பலிகளும் அவருடைய பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும் என்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ஆபேலும் காயினும் ஆண்டவருக்கென்று பலிகளை கொண்டு வந்தார்கள். ஆனால் ஆபேலின் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார். அந்த காயினின் காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய சர்வாங்க தகனங்களையும் அவர்களுடைய பலிகளையும் ஆண்டவர் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளுவார். என் வீடு ஜெப வீடு எனப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் பரிசுத்த பர்வதத்திற்கு, அவருடைய சமூகத்திற்கு கொண்டு செல்வது எத்தனை பெரிய பாக்கியம். இந்த உலகத்தில் எத்தனை கோடிகள் வைத்திருந்தாலும் தேவ சமூகத்தை போல அதற்கு இணையானது வேறு ஒன்றுமே இல்லை. தேவ சமூகத்திற்கு நம்மை கொண்டு போய் நம்மை மகிழ பண்ணுகிற தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். என்னுடைய பரிசுத்த பர்வதத்திற்கு அவர்களை கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று நீர் சொல்லியிருக்கிற உம்முடைய வார்த்தையின்படியாக அன்றாட வாழ்க்கையில், அன்றாட வேலைகளை செய்து ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய சமூகம் ஒன்றே தான் எங்களுக்கு பூரண மகிழ்ச்சி. அப்பா, அந்த பூரண மகிழ்ச்சி தருகிற உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நீர் எங்களை கொண்டு வருவதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். அது மாத்திரமல்ல, எங்களுடைய பலிகளை, எங்கள் சர்வாங்க தகனங்களை உம்முடைய பலிபீடத்தில் நீர் அங்கீகரித்துக் கொள்கிறீரே, ஏற்றுக்கொள்கிறீரே. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். என் வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று நீர் சொன்ன உம்முடைய வார்த்தையின்படியே எங்களை ஒரு ஜெப வீடாக மாற்றி நீர் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஜப வீட்டில் தேவ பிரசன்னம், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை ஆண்டவரே எப்பொழுதும் நிறைந்திருப்பதாக. இப்பொழுது யாரெல்லாம் இந்த வார்த்தைக்கு தன்னை அன்றாடம் சர்வாங்க தகனமாக அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பர்வதத்தின் மகிழ்ச்சியினால் என்னையும் நிரப்பும் என்று அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய உன்னத பலத்தினாலும் மகிழ்ச்சியினாலும் நீ நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நிச்சயமாக நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோடு இணைந்து நாங்களும் ஆண்டவரை உயர்த்துவோம். ஆமென்.